ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் சண்டே ஆஃப்டர்நூன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மீல் வந்து குக் பண்ண போகிறேன் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா என்னோட பேக் கார்டன் வந்து என்னோட வீடியோஸில் தெரியும் போது அந்த கார்டன் வந்து ஒரு தடவை காமிங்கன்னு சொல்லியிருக்கீங்க அந்த பின்னாடி தெரியற அந்த ஷெட்டு பற்றிலாம் வந்து கேட்டிருந்தீங்க பட் உங்ககிட்ட காமிக்கிற அளவுக்கு அங்கே பெருசாக எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேக் கார்டன் இங்கே ஆக்சுவலி எதுவுமே இல்லை ஏன்னா வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது வின்டர் சீசனில் தான் வந்தோம் ஸோ இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் வளருது ஸ்டாப் ஆகிடுச்சு இனிமேல் இந்த ஸ்ப்ரிங் வரும்போது தான் நாங்கள் ஏதாவது சீட்ஸ் அந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து போயிடுச்சு இந்த புல்லெல்லாம் கூட வந்து வளர்றது வந்து ஸ்டாப் ஆயிரும் இந்த சீசன் சேஞ்ச் ஆகும்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக்பெரி பிளான்ட் இதில் வந்து பெரி வரும் லைட்டாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து சீசன் மாறினதுனால ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு செடி வந்து வைக்கணும் ஸ்ப்ரிங்கில் இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா இதில் எதனா இந்த லான் மூவர் புல் கட் பண்ணுறதுக்கு உள்ள மிஷின் அந்த மாதிரிலாம் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொடி காய வைக்கிற ஒரு கம்பிலாம் இருக்கும்ல அது ஸோ இதுதான் வந்து என்னோடய கிச்சன் இங்கே வந்து ஒரு பேட்டியோன்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கே இருந்ததை வந்துட்டு நான் அந்த ஃப்ளவர் வேஸில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஒரிஜினல் ரோஸ் தான் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி மாற்ற போகிறோம் அது நான் வந்து உங்கள் கூட எப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கலாம் எடுத்துகிட்டு இதில் ஏற்கனவே நான் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இப்போ கொட்ட போகிறேன் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேஸ் எடுக்கணும் இதில் வந்து கோல்டு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு 2/3 வர அளவுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு 3/4 அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்குன்னு ஃபுட் அப்படின்னு வந்து விற்கும் இந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த பொக்கேலாம் வாங்குறீங்கன்னா அது கூடவே சேர்ந்து வரும் இல்லை இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு பதிலாக நார்மல் சுகர் இருக்குது இல்லையா ஒயிட் சுகர் அதே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட பொக்கே இருக்கு இல்லையா இதை வந்துட்டு 45 degree ஆங்கிளில் நம்ம கட் பண்ணணும் இது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வைக்கும் போது கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் செகண்ட் டைம் மாற்றும் போது திரும்பியும் வந்து கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 days ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 days வரைக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் விட போகிறோம் இல்லையா அங்கே வந்து இந்த மாதிரி எதுவுமே இலையெல்லாம் இருக்கக்கூடாது இலையில வந்து அந்த தண்ணியில் வந்து இந்த இலையெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் ஏன்னா அது அழுகிடும் இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கிற அந்த இலையெல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்துடணும் ஸோ அவ்வளோதான் இப்போ இது ரெடி இதுக்குள்ளே வச்சிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ளவர்ஸ்னாலே நமக்கு வந்து இதோட அழகு தான் ஸோ இப்போ வந்து நான் என்னோட லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லன்ச் ஒரு ரசம் வைக்க போகிறேன் வெங்காய ரசம் இந்த ரசப்பொடிலாம் இல்லாமலே வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் அவனில் வந்துட்டு பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ண போகிறேன் பட் இதை பார்த்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ரசமும் உருளைக்கிழங்கு வருவாலும் யாருக்குமே செய்ய தெரியாதா அப்படின்னு பட் ட்ரஸ்ட் மீ இது வந்து உள்ளதுலேயே ரொம்ப சிம்பிளான ரெசிபி அப்படின்னு வந்து சொல்லலாம்
பிகினர்ஸும் வந்து இதை ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே போதும், நீங்கள் ரசப்பொடி அந்த மாதிரிலாம் வந்து இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அவன் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோஸ் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோலோடையே நான் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இதில் தண்ணியே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக வந்து ஒரு காட்டன் டவல் இல்லை பேப்பர் டவல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி எதையாவது வச்சு நல்லா வந்து தொடச்சிருங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போடுறேன். இதுவே ரொம்ப காரமாக இருக்கும், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஃபுல்லாக வந்து கோட் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்திங்கன்னா நல்லா வந்து இது கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் வந்து இது எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து அவனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சால் போதும், நல்லா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசத்துக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மசாலான்னு சொல்ல முடியாது, நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து மிக்சியிலே கூட பண்ணலாம், பட் இந்த மாதிரி உரல் எல்லாம் அதாவது மோட்டா பெசல்னு சொல்லுவாங்க, இந்த உரல் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன், அதாவது கியூமின் சீட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கோர்ஸாக வந்து நான் பவுடர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 கார்லிக் வந்து போடுறேன். ஸோ இதில் தான் வந்து அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், செம வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ரசம் பண்ணுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் சூடாகட்டும். கடுகு ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதுவும் வந்து போடலாம். வெந்தயம் வந்து ரொம்ப வந்து கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, அதுவும் போடுறேன். பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன், அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆனியன்ஸ் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காய ரசம்ன்றதுனால இதில் வெங்காயம் வந்து நிறையா போடணும். ஒரு அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதையும் வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வதக்கினா போதும், அந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகணும், அது வரைக்கும் வதக்குங்க. இந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் இந்த ரசம் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. ஒரு சிம்பிளான எட் ரொம்ப டேஸ்டியான ஒரு லன்ச் வந்து நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை திரும்பி மீட் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கடைசியாக உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு செப்டம்பர் டைம் லாஸ்ட் இயர் நான் வந்து ஒரு சோஃபா ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மந்த்ஸ் கழித்து இப்போ தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னும் அசம்பிள் பண்ணாததுனால இப்படி இருக்குது, கார்ட்போர்ட் பாக்ஸ் அதெல்லாம் அப்படியே கிடக்கு. ஸோ மேபி இந்த வீக்குள்ளே பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து திரும்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இதோட இன்னைக்கு விலாக் வந்து முடியுது. உங்களுக்கு பார்த்த சில விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது விலாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதையும் வந்து எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இப்போ வந்து ஏன் ட்ராவல் வ்ளாக்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் யூகேயில் வந்து லாக்டவுன் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னு. March 8th or March 2nd week வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறையவே நீங்கள் வந்து ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.